அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீபம் ஏற்றும் பொழுது ஆடை, அணிகலன், அலங்காரம், இப்படி தீபம் ஏற்றுபவர்கள் எது மாதிரியான உடை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், இதுவும் கூட தெய்வீக ஆன்மீக உடல் நல மனநல ரீதியாக சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள், வரையறுக்கப்பட்ட விஷயங்கள். இதில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இரு பலருமே தீபம் ஏற்றலாம். பெண்கள் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டாயம் என்று ஒன்று இல்லை. பெண்கள் வந்து இந்த ஒருமுகப்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், பக்தி இந்த விஷயங்களிலே அதிகமான நாட்டங்கள் அந்த தாய்மைக்கு உண்டு என்கிறபடியினாலே அவர்கள் வந்து விளக்கேற்றினால் மிகுந்த பலன்கள் உண்டு என்பதாகும். ஆண்கள் விளக்கு ஏற்றுவதினாலே பலன்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, கண்டிப்பாக உண்டு. அவர்களும் நல்லதொரு சங்கல்பத்துடன் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பூரணமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. பெண்களுடைய உடைகள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு முக்கியமான அம்சமாகவே கருதப்படுகிறது. முழுமையாக உடலை மறைக்கக்கூடிய உடையாக இருக்க வேண்டும். அதுக்குன்னு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு விளக்கேற்றலாமா? அது கூட முழுமையாக உடலை மறைக்கிறது என்று கேட்கக்கூடாது. நம்முடைய பாரம்பரிய கலாச்சார உடை புடவை, பிறகு வேஷ்டி, அங்கவஸ்திரம், இப்படி இந்த உடைகள் மிகவும் சாதகமான உடைகளாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் வயிறு சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் நிறைய பாதுகாப்பு தேவை என்று சொல்வதனாலேயே நம்முடைய கலாச்சாரத்தில் இது மாதிரியான உடை இதையெல்லாம் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த உடைதான் சிறப்பான உடையாகும். பூஜைகள், தெய்வ காரியங்கள், திருக்கோயில்களை நாடி செல்லும் பொழுதும் தரிசனத்திற்கு செல்லும் பொழுதும் வீட்டில் பூஜையை அல்லது விளக்கேற்றும் பொழுதும் இந்த உடைகள் கண்டிப்பாக அவசியமாகும். குழந்தைகள் விளக்கேற்றலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஏற்றலாம். குழந்தைகளுக்கு இந்த பாரம்பரிய இந்த நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் கூறுகளை எல்லாம் நாம் மறந்து வேறு வேறு நாகரீக விஷயங்களை எல்லாம் நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கைகளினாலே விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். குழந்தைகளுக்கு சக்தியின் ஆவாகனம் மிகவும் எளிதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மனதிலே கள்ளமில்லாத நிறைய பிரச்சனைகளை போட்டு குழப்பி கொள்ளாத மனதாக இருக்கும், வீரியம் உள்ள உடல் நலம் இருக்கும். ஆகவே சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை தீபம் ஏற்றுவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். நான் நிறைய பேருக்கு சொல்லி சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் தீபங்களை ஏற்றி அவருடைய ரிசல்ட் எல்லாம் ரொம்பவும் பிரமாதமாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் குழந்தைகள் சிறப்பாக தீபம் ஏற்றும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். அதற்கு பெரியவர்கள் எல்லோருமே உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்படி குடும்பத்தில் அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி நல்லதொரு தெய்வீக ஆற்றலை பெற்று நீங்கள் எல்லோரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய இல்லத்தில் மங்களம் பெருகுகிறேன்.